இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய உடல் பருமனை குறைப்பதற்கு உதவக்கூடிய ஒரு அருமருந்தாக விளங்கக்கூடியது தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கஷாயம். பொதுவாகவே உடல் பருமன் பலவிதமான காரணங்களால் வரக்கூடியது. எந்த வகை உடல் பருமனுக்கு இது ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் என்று கேட்டால், வாயுவினால் ஏற்படக்கூடிய உடல் பருமன், உடலில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன், உறுப்புகளுடைய வீக்கத்தினால் வரக்கூடிய உடல் பருமன், கெட்ட கொழுப்பினால் உண்டாகக்கூடிய உடல் பருமன், இந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த கஷாயம் ஒரு அருமருந்தாக திகழும். அப்ப இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கஷாயத்திற்கு பெயர் என்ன? அருகம்புல் நெருஞ்சிலை கஷாயம். இப்ப இந்த கஷாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள், ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல்லு, நெருஞ்சில் இலை ஒரு கைப்பிடி அளவு, துத்தி பூ ஒரு ஐந்தே ஐந்து பூ, மிளகு ஒரு ஐந்து மிளகு, மஞ்சள் மூன்று சிட்டிகை. அப்ப இந்த அருகம்புல் நெருஞ்சில் இலை கஷாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன? அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவு, நெருஞ்சில் இலை ஒரு கைப்பிடி அளவு, துத்தி பூ ஐந்து பூக்கள். ஒரு சில பேர் நினைக்கலாம், இதெல்லாம் கிடைக்க மாட்டேது, நாங்கள் நகர்ப்புறங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது இலைகள் கிடைக்காதே, இதற்கு நாம் என்ன பண்ணலாம் என்று கேட்டால், அருகம்புல்லும் பொடியாக கிடைக்கும், நெருஞ்சிலும் பொடியாக கிடைக்கும், துத்தி பூக்களும் பொடியாக கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ பொடியாக கிடைக்கக்கூடியதை நீங்கள் வாங்கி அப்போ ஒவ்வொன்றிலையும் தலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு, மிளகு ஐந்து, மஞ்சள் மூன்று சிட்டிகை. அப்ப தேவையான பொருட்களை நாம் சேகரித்து வைத்துக் கொண்டு கஷாயம் செய்யக்கூடிய முறை எப்படி என்பதை நாம் பார்க்கலாமா? முதல்ல அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல்லை ஆய்ந்து அதனை சுத்தப்படுத்தி ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும். இரண்டாவது நெருஞ்சில் இலை, நெருஞ்சில் இலையையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பறித்து பழுப்பு இலைகள் எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல இலைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து அதனை ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும். அடுத்து துத்தி பூ. இன்றைய வரக்கூடிய காலங்கள் மழைக்காலங்கள், இந்த மழைக்காலங்களில் துத்தியை நன்றாக விளையக்கூடியது நம்ம வீட்டுக்கு அருகாமையில். இந்த துத்தி பூவை பறிக்கும் பொழுது நல்ல சுத்தமான இடத்துல, அதாவது வயல்வெளிகளிலும் தோட்டங்களிலும் இருக்கக்கூடிய இந்த காற்று போக்குவரத்து சாலை ஓரங்களில் கிடைக்கக்கூடிய துத்தி பூக்களை பறிக்கக்கூடாது. காற்றோட்டமான ஆரோக்கியமான இடத்துல விளைந்திருக்கக்கூடிய துத்தி பூக்களை நாம் பறித்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு ஐந்து பூக்களை பறித்து சுத்தப்படுத்தி அதனையும் பாத்திரத்தில் போட்டு, அதுக்கடுத்து மிளகு ஒரு ஐந்து மிளகை எடுத்து தட்டி பாத்திரத்தில் போட்டு, மூன்று சிட்டிகை மஞ்சள் தூளை சேர்த்து அரை லிட்டர் அளவிற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். அரை லிட்டர் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து 100 முதல் 150 மில்லி வரும் வரை நன்கு சுண்ட வைக்க வேண்டும். நன்கு சுண்ட வைத்ததற்கு பின்பு அதனை இறக்கி வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப கஷாயம் செய்யக்கூடிய முறை என்ன? ஒரு பாத்திரத்துல அருகம்புல்லை எடுத்து சுத்தப்படுத்தி ஆய்ந்து பாத்திரத்துல போட்டு, நெருஞ்சிலை எடுத்து சுத்தப்படுத்தி ஆய்ந்து பாத்திரத்துல போட்டு, துத்தி பூக்களை பறித்து சுத்தப்படுத்தி பாத்திரத்துல போட்டு, மிளகை தட்டி போட்டு மஞ்சள் தூளை சேர்த்து அரை லிட்டர் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து
நூறு முதல் 150 மில்லி வரும்பறை சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி வைத்து கொண்டோம். இந்த கஷாயத்தை யார் சாப்பிட வேண்டும், எந்த குறைபாடு உள்ளவர்கள் சாப்பிட வேண்டும், எப்பொழுது சாப்பிட வேண்டும், உடல் பருமனை குறைப்பதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மருந்துகளோ அல்லது மாத்திரைகளோ அல்லது உணவு வழியாகவோ எதுவாக இருந்தாலும் இந்த கஷாயத்தை நீங்கள் ஒருவேளை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கடுத்து கெட்ட கொழுப்பினால் உண்டாகக்கூடிய உடல் பருமன் உள்ளவர்கள் இந்த கஷாயத்தை பயன்படுத்தலாம். வாயுவினால் ஏற்படக்கூடிய உடல் பருமன் உள்ளவர்கள் இந்த கஷாயத்தை பயன்படுத்தலாம். உள் உறுப்புகளினுடைய வீக்கத்தினால் உண்டாகக்கூடிய உடல் பருமன் உள்ளவர்கள் இந்த கஷாயத்தை பயன்படுத்தலாம். எப்பொழுது பயன்படுத்த வேண்டும்? காலை வேளையில வெறும் வயிற்றில் ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடித்தாலே போதுமானது. காலை வேளையில் வெறும் வயிற்றில் அந்த 100 முதல் 150 மில்லி வரும் வரை சுண்ட வைத்த அந்த கஷாயத்தை வெறும் வயிற்றில் குடித்து வர வேண்டும். அப்ப நீங்கள் வழக்கமாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற முறைகளோடு இந்த கஷாயத்தையும் நீங்க ஒரு துணை மருந்தாக தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் பருமனில் நிச்சயத்தை, அதாவது நீங்கள் உணரத்தக்க ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த கஷாயம் நீங்க பயன்படுத்தி பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.